Hi friends, welcome to I am Tamil Gamer. In the video, we will see PKXT gameplay. கேரக்டரே வந்து ஒரு சின்ன ஒரு 10 வயசு பையன்ற மாதிரி தான் இருக்குது கேரக்டரே. படிக்கிறது புது புது எமோட்டெல்லாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. புதுசாக வாங்கியிருக்கேன், பிகேஎஸ்டியிலாம் வந்துச்சு. ஸோ வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்போம், இருந்தாலும் இந்த வீடியோலாம் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, போட்டு காமிச்சிட்டேன். மறுபடியும் ஒருக்க போட்டு காட்டுறேன், இன்னும் மேலே காட்டுறான். இப்போவே கண்ணை கட்டுதேன்னு தலை சுற்றுது. ஓகே, அடுத்து வந்து இப்போ கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஏ, இது என்னங்க புது புது வீடெல்லாம் இருக்குது? முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். டீ ஹவுஸ். ஓ, இது மெயில் பாக்ஸ். ஓகே ஓகே, மெயில் பாக்ஸ். ஓகே, அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குடிச்சு பார்க்கலாம். ஏய், முடி மட்டும்தான் தெரியுது. ஏய், என்னடா என் மூஞ்சியே தெரில, ஒன்றுமே தெரில. இரோடு தான் இருக்குதா என் கேரக்டரு? எந்திரிச்சு பார்ப்போம். நான் கூட ஏதோ ஆயிடுச்சு போல கேரக்டருக்கு நினச்சிட்டேன். சரி, ஆ லைக்கே ஓட மாட்டோம். நீங்க இந்த வீட்டுக்கு எதுக்கு லைக்? வீட்டுக்குள்ள போ, லோட் ஆயிட்டு இருக்குது. ஓகே, வீட்டுக்குள்ள என்னடா? ஓ, அந்த பேப்பர் போடுறதுக்கே போட்டுக்குது. ஆக வர்றவங்க கெஸ்ட்டுக்கு போடலாம், அதுக்கு தனியா ரெண்டுமே அதுக்கு அதாவது எப்படி சொல்றது, இது அதுக்கு போட்டுக்குது, அது இதுக்கு போட்டுக்குது. நான் உனக்கு போடுறேன், நீ எனக்கு போடுன்ற மாதிரி இது போட்டுக்குது. இது என்ன புதுசாக இருக்கு பெட்டு? ஓ பெட்டு, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்போ விட்டாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நான் அப்போ விளையாண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகேஎஸ்டி. ஓகே, யார் யாரெல்லாம் பிகேஎஸ்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய யூஐடி இருக்குது, பிகேஎஸ்டி யூஐடி. யாராவது வர்றீங்கன்னா அதாக இருக்கும், கொடுங்கன்னா கொடுங்கோ, அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் உங்களோட ஐடி நேம் என்னன்னு சொல்லுங்க. என்னடா சிக்ஸ்ட் நான் ஏ சிக்ஸ்ட் பண்ணுவேன். ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி வெளியே போகலாம். ஏ, அங்கே ஒரு ராக்கெட் ஹவுஸ் இருக்குதுங்க. அந்த ராக்கெட் ஹவுஸ் கமெண்ட்ல உங்களையும் ஐடியும் சொல்லிடுங்க, அப்புறம் யாரும் சொல்லி தெரியும். ஓ, ராக்கெட் ஹவுஸ்ன்றதுனால ராக்கெட் ஹவுஸ் போடுறேன். ஓகே, இப்போது ராக்கெட் ஹவுஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி முடிச்சிருச்சு. என்னடா ஒன்றுமே வைக்கல நீயே? எதுவுமே இல்லைங்க, இது எதுவும் சயின்டிஸ்ட் இது மாதிரி இருக்குது. ஏன்டா எக்ஸ்பிரிமெண்ட் கோளாறாகிற மாதிரியே வைக்கிறீங்க? இருங்க, நானும் சயின்டிஃபிக் டெஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டாச். அதாவது ஒரு இன்வெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரியே க்ரியேட் பண்ணியிருக்கலாங்க. ஏ சயின்டிஸ்ட் லேபுங்க, சூப்பராக இருக்கே. போய் உட்காருமா? நம்ம தான் சயின்டிஸ்ட் ஆச்சு. சயின்டிஸ்ட்டு ஐ மீன் கேமில், கேமில். இங்கேயும் ஒன்று கோளாறு ஆகிற மாதிரி மாட்டி வச்சுக்கிறோம். மேலே என் ஜெம்ஸை பாருங்களேன், 42 ஜெம் இருக்குது. அது எப்படியாவது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிடலாமா, தீத்தரலாமா? தீக்கலாம். ஏ, என்னடா இது கொண்டே போய் விட மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு இது? சும்மா சீனுக்கா? இதுவும் காலிடுமா? ஏ, இங்கே ஜன்னல் இருக்குது, நல்லா தான் இருக்குது ஜன்னல். காலி ரூமாக இருக்குது எல்லாமே. கொஞ்சம் ஏதோ வாங்கி போடணுன்றது. ஏ, இது என்னடா நடுவில் ஐலாண்டு மாதிரி? வா வா, தண்ணிக்குள்ளே வரமாட்டியா நீயே? ஓ ஓ, நான் நடுவில் இருந்தாலும் எப்படியாவது வந்து என்கிட்ட தூங்க வைம்ப. ஏன், நீயே போய் தூங்க வேண்டியது தானே சோம்பேறி? போய் தூங்க வேண்டியது தானே சோம்பேறி? மேலே போகலாம். அது கீழே பரவாயில்லடா, ஸ்டேஜ் மாட்டி வச்சுருக்கிறான். கூட சேரெல்லாம் எதுவும் மாட்டி வைக்கலையா தம்பி? ஸ்டேஜ் சும்மா பார்க்குறதா? இது என்னது புதுசாக இருக்குது, உட்காருவோம். இது என்ன கை சிம்பிள்? ஐயே, பார்த்துட்டு பாடா. இவன் பாத்டப்பும் வச்சுருக்கிறான், ஷவரும் வச்சுருக்கிறான். ஸோ நீங்கள் வந்து யாராவது ராக்கெட் ஹவுஸ் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ராக்கெட் ஹவுஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி போட்டிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன்.
சொல்லுங்கள், வாங்கி போட்டிருக்கீங்களா இல்லையா? முதல்ல நீங்கள் என்ன ஹவுஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நம்ம என்னென்னன்றது இப்போ பார்த்துக்கலாம். நான் வெளியிலேயே போகிறேங்க இந்த வீட்டை விட்டு. எனக்கு இந்த வீட்டை பிடிக்கல, நான் லைக்கே போட மாட்டேன். 170 170 லைக்ஸா? பா, இது என்ன இப்போ ஆச்சரியம்? ஓ, ஆர்மர் வாங்கியிருக்கானா? சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே வந்து என்ன பண்ணலாம் இப்போது? இவன் என்னடா இது, அப்படியே நிற்கிறான். ஓ, பாட்டா அது, சரி அப்படியே படுத்துக்கலாம். போய் ஏதாவது எமௌண்ட்டு பேலன்ஸு எதாவது வாங்காமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் வாங்கலை, ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லி பார்க்கலான் இருக்கேன். எது, இந்த பல்ட்டி அடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் பல்ட்டி அடிக்கிறதே வாங்கிடலாமான்னு சொல்லி நினைக்கிறேன். இதே என்ன கேவலமாக இருக்குது, கை தட்டுறது கூட ஏதோ ஓகேங்க. இந்த டான்ஸில் வந்து இந்த 40 ஜெம் கொடுத்து வாங்குறது, இதோ இதுதான் சூப்பராக ஆடுறான்ல, நல்லா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. இல்லை வேணாம், அது வாங்க வேணாம். அப்புறம் நம்மக்கிட்ட 2 ஜெம் தான் இருக்கும், இது வாங்கிடலாமா இந்த 25? ஓகே ஐஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கேப்பில் நான் அமௌண்ட்டை வாங்கிட்டேன். இல்லை என் கை ஸ்டேஜ்லேயே தரைச்சிட்டு போகிறேன்டா, என் கையப்பாவும் என் கையப்பா. ஏ, இங்கே பார்த்தீங்களா இந்த பெட்டு அந்தரத்தில் பறந்துட்டுருக்கு. இங்கே இருங்க, ஓடி பார்க்குறேன். ஓ, கூட தான் வருது. ஓகே, கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல இந்த பக்கு. பக்கு மேலே பக்கா வச்சுருக்கீங்களா? நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரில, தெரியும். இருங்க, அந்த அமௌண்ட் போட்டு பார்க்கலாமா? ஏய், நல்லா இருக்குதே, எங்கள் மடுவிடியும் போடும், சூப்பராக இருக்குதே. இது அப்படியே ரிவர்ஸில், அதாச்சு கொஞ்சமாக வந்து ஸ்லோ மோஷனில் போடுவோம். ஆனால் அதான் அந்த பிஜிஎம் நம்மக்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் போட்டிருப்பேன். ரிவர்ஸில் போட்டுட்டேன், ரிவர்ஸில் ஸ்லோ மோஷனில் போடுவோமா? சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. இது ரிவர்ஸில் கிடையாது, இது வந்து ரிவர்ஸில் கிடையாது. ஸோ இப்போ நான் ஸ்கூலுக்கிட்ட போகலாமான்னு சொல்லி பார்த்தேன், பட் வந்து வேணாம், வீடியோ வந்து டைம் அவுட் ஆயிரும். ஓகே ஐஸ், ஸோ பாய், இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கேம் வந்து போட்டால் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். அதாவது மொபைலில் ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸு, உங்களுக்கு என்ன கேம் விளையாண்டு போட்டால் பிடிக்கும், எது போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குறேன், அந்த வீடியோவும் என்னால் முடிஞ்சால் போடுறேன். ஓகே, பை.